ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிவிட்டு நானுமே வந்து சரி பார்த்துக்கலாம், நம்ம வந்து என்ன விஷயந்தான் நடக்குது என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு சில விஷயங்கள் வந்து தோணும். அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லத்துக்கு, இல்லை இல்லை வீட்டுக்கு முத முறையாக வந்திருக்கிறேன், காஃபி நாச்சு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்து நான் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அழைச்சிட்டு போனான். அப்புறம் அவங்க அண்ணன் என்னை பார்த்துட்டு, அவங்க அண்ணனுக்கு முகமே சரியில்லை, என்ன முகமே சரியில்லாமல் டக்குன்னு வாங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போயிட்டாரு. ஏன்டா அவங்க அண்ணன் சரியாக பேச மாட்டேங்கிறேன், இல்லை எங்கள் அண்ணன் எல்லா டைம் நல்லா பேசுவான், என்னென்னு தெரியல, ஒன்றை பார்த்தோன்னு இப்படி பண்ணுறான் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரி வீட்டுக்குள்ளே போங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியும் அந்த பொண்ணு யார் என்னங்கெல்லாம் தெரியும் போல இருக்குது, என்னகிட்ட தான் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னோடனே என்னை பார்த்தோன்னே வந்து அவங்க அம்மாவுக்கு நீ ரொம்ப சந்தோஷம் தாங்களே வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து வா எப்படி இருக்க வீட்டில் அம்மா அக்காலாம் நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்க அப்படின்னதுக்கு, எல்லாம் அம்மாவுக்கு வந்து எப்படிதான் தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் சொல்லியிருக்கேன்ல இது மாதிரின்ட்டு அதனால தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்ததுக்கு அப்புறம், சரி சரி நீ வந்து எனக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்ச பையன்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து சரின்னு நானுமே வந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ஏன் வந்து இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம சில யோசனைகளை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருப்போம். அம்மா சொன்னாங்க இது மாதிரி என்ன அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, அவங்க மாமா பையனை தான் பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னோடனே அவங்க அம்மாவுக்கு வந்து முகமே சரியில்லை, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், ஏன் திடீர்னு பேசி முடிச்சிங்க என்ன அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாகவே பேசினாங்க, இல்லை இல்லை அம்மா தான் திடீர்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன் இது மாதிரி வந்து அதில் தான் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, ஏன்னா முதல்ல வந்து எங்கள் மாமா பையனை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ திடீர்னு வந்து மாமா பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசி முடிச்சிருக்காங்க, அதனால அக்காவுக்கும் இதில் வந்து விருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அக்கா வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, ஏன்னா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வேலை பார்த்து படிக்க வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அம்மா எதுவும் பேசாமல் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு இது இல்லை, ஏன்னா வந்து அக்காவுக்கு விருப்பம் இருக்கணும், அதோட வந்து அம்மா இத்தனை நாளாக வந்து என் மாமா பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு புரியவே இல்லை எனக்கு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சில யோசனைகளுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே நான் வந்து அப்படியே கொஞ்சம் குழப்பமாகவே தான் அதை பற்றி மாமா கிட்டே பேசிட்டு போகலாம், என்ன காரணமாக இருக்கும் என்னென்னு சொல்லிட்டு பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு வந்தேன். சரி சரி நீ வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கப்பா, அந்த பொண்ணு யாரையாச்சும் விரும்ப போகுது, அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கா என்னென்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஏமா அதெல்லாம் நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேச, இல்லை இல்லைப்பா இப்போ இல்லை எல்லா பிள்ளைங்களும் விரும்புதுங்க பண்ணுதுங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து சரிம்மா நான் வந்து பக்கத்தில் ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க, நீ வந்து காஃபி குடிச்சிட்டு அந்த கடை நம்ம இது பண்ணலடா அந்த கடைக்கு வந்துடு, அம்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரி சரிப்பா நான் அந்த காஃபி கொண்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காஃபி கொண்டாந்து கொடுத்தாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா ரமேஷ் அப்படின்னு சொன்னங்கம்மா, என்ன விஷயம் என்ன அப்படின்னதுக்கு, உங்கள் அம்மா வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து கல்யாணத்துக்கு முடிவெடுத்தது காரணத்தை நான் சொல்லட்டுமா அப்படின்னதுக்கு, உங்களுக்கு எப்படிமா தெரியும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ப்பா, உங்கள் அம்மா இதனால் வந்து உங்கள் மாமா பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து சொல்லட்டுமா அப்படின்னதுக்கு, சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கே அப்படின்னதுக்கு, என்ன ஒரு குழப்பமும் கிடையாதுமா, என் பெரிய பையன் இருக்கார்ல கார்த்தி அவனும் உங்கள் அக்கா ரேகாவை வந்து விரும்புகிறாங்க, அந்த விஷயம் எனக்கு தெரியும், 3 வருஷமாக விரும்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்க லவ் பண்ணுறது உங்கள் அம்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, அதனால தான் வந்து உங்கள் அம்மா வந்து தெரிஞ்சதுனால வந்து உங்கள் அக்கா கிட்டே எதுவுமே சொல்லாமல் அவங்களாம் மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி உங்கள் மாமா பையனை வந்து பேசி முடிச்சிருக்காங்க, எனக்கு வந்து இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும், நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஏன்னா நாங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு வந்து கார்த்திகிட்ட கேட்டப்போ அவன் சொன்னால் இந்த மாதிரி நானும் ரேகாங்கிற ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறோம், அவன் வந்து நம்ம பாலோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் வந்து
சரி, நானும் உங்கள் ஃபேமிலியெலாம் எனக்கு தெரியும். உங்கள் அப்பாவெல்லாம் வந்து என் வீட்டுக்காரோட வந்து நல்ல பழக்கங்கிறதுனால எனக்கு தெரியும். அப்போ நம்ம நீங்களாம் ஸ்கூல் படித்தப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தானே நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் தானே இங்கே இடம் வாங்கிட்டு நாங்கள் வீடு கட்டிகிட்டு வந்தோம். அதனால் எங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால நல்ல ஃபேமிலி தான், நல்ல இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சம்மதம். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கும் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவங்களும் அவரும் வந்து சரி நல்ல ஃபேமிலி தான், நல்ல இதுதான் அப்படின்னு சொல்லி அவருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து நேரில் பேசலைன்னா நம்ம எப்படி திடீர்னு